நண்பர்களே வணக்கம். இது தமிழ் விளக்கம். நாம எத்தனையோ பிரச்சனைகள் கடந்துதான் இன்னி வரையும் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, சமுதாயம் சார்ந்த பிரச்சனையும் சரி, எல்லாத்தையுமே கடந்து வாழ்ந்து வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் கொரோனாவில் வந்த ஊரடங்கு எடுப்பிற்கு எப்படி வாழ போகிறோம்னு நினச்சி மன நிம்மதி இல்லாமல் இருக்கிற நம்முடைய நண்பர்களுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ. உங்கள் எல்லாருக்கும் அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. 1918 பரவிய ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல் உலகம் முழுவதும் சுமார் 5 கோடி மனித உயிர்களை பலி கொண்ட பின்பு அது வந்த சோடே தெரியாமல் மறைந்து விட்டது. அதே போல மருந்து கண்டுபிடித்தாலும் சரி, கண்டுபிடிக்காவிட்டாலும் சரி, கருணாவும் நிச்சயம் தனிதுதான் போகும். எய்ட்ஸ் நோய்க்கு இன்னும் மருந்தோ தடுப்பூசியோ கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனாலும் எய்ட்ஸை தாண்டி மனிதர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே கருணாவையும் ஜெயித்து காட்டுவோம் என்று நாம் நம்புவோம். ஆனால் கருணாவுக்காக நடக்கும் ஊரடங்கு தான் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியாவில் ஊரடங்கு முடிவுக்கு வந்த பின் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் எதிர்கொள்ள போகும் மிகப்பெரிய பிரச்சனை உணவோ அல்லது வேலை எழுப்போ கிடையாது. இந்தியாவில் விளைச்சல் போதுமான அளவு உள்ளது. ரேஷன் கடைகளில் கிடைக்கும் அரிசி, பருப்பு உள்ளிட்டவை ஒரு குடும்பத்தின் உணவு தேவையை தீர்க்க போதுமானதாக இருக்கிறது. மற்ற பொருட்கள் யாவும் கூடுதல் சுவை மற்றும் வசதி மட்டுமே. இதை ஊரடங்கு நமக்கு நல்லவாக உணர்த்தியிருக்கிறது. நம்ம மக்கள் பயப்படுற இன்னொரு முக்கியமான விஷயம், ஐயோ நம்மளுக்கு வேலை பிடிமா, இது கிடைச்ச வேலை அப்படியே நினைக்குமா அப்படின்ற பயம்தான். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அமெரிக்கா ஐரோப்பிய தொழில் கலாச்சாரம் வேறு, நம்ம இந்திய தொழில் கலாச்சாரம் வேறு. அவங்கவுங்க வேலை அவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தனியார் நிறுவன தொழிலாளர்கள் தான் கடந்த 2 மாத நஷ்டத்தின் சுமையை பகிர வேண்டியிருக்குமே தவிர வேறு எந்த பிரச்சனையும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பெரிய வேலை இழப்போ நமக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்குமே. ஆனால் மின் கட்டணம், பெட்ரோலு, டீசலு, வாடகை, கரண்ட்டு அந்த மாதிரி சமாச்சாரம் தான் நம்மளுக்கு பெரிய பாரமாக இருக்குமே தவிர அதுவும் நம்ம கூடி சீக்கிரத்திலே கிளியர் ஆகிடும். எனவே இதில் எது அத்தியாவசியமோ என்பதை நீங்கள் தீர்மானித்து செலவுகளை திட்டமிடுபவர்களாக இருந்தால் கொரோனாவுக்கு பிந்தைய பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும். இருப்பதை வைத்து வாழ முடியும் என்பதை இந்த ஊரடங்கு நமக்கு கற்றுக் கொடுத்ததை அதற்கு பின்னரும் தொடர தெரிந்தால் மட்டுமே புதிய கடன் சுமைகளில் சிக்காமல் நாம் பிழைத்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம்ம தமிழ்விளக்கம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய்.